ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டான பிரெட் அல்வா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னம்மா எல்லோரும் செய்கிற போல தானே நீயும் செஞ்சு காமிக்க போகிற அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 10 பிரெட்டு எடுத்துருக்கேங்க. நான் எடுத்துக்கிற பிரெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பிரெட்டு. நீங்கள் வந்து மீடியம் சைஸ் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிரெட்டுடைய சைடில் டார்க்கான கலராக இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற 10 பிரெட்லேயுமே வந்துட்டு அந்த டார்க்காக இருக்கிற சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் அதை அப்படியே மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டை வந்துட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் அப்படின்றதால ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இதை விட பெரிய சைஸாக பிரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலாக கட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஆறாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரெட் வந்து அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 150 ml பிடிக்கிற கப்பால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வெள்ளத்து கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 pinch அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பிரெட் அல்வா அப்படின்னாலே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஆனால் அதில் வந்து வெள்ளச்சக்கரை சேர்த்து செய்யறதால கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கிற போல நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த பிரெட் அல்வாவை ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணுன்றதால வெள்ளம் சேர்த்து நான் அந்த அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும்ல, அதனால் வடிகட்டிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வடிகட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து பிரெட் அல்வா செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 tablespoons நெய் சேர்த்துக்கோங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்க போகிறது கிடையாது, அதே சமயம் அதிகமான நெய்யும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி முந்திரி பருப்புடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி நெய்யில் வச்சுக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸை பேனில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு பிரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடிப்பக்கம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் இந்த பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 minutes ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பிரெட்டை திருப்பி பாருங்களேன், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பிரெட் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ அந்த பிரெட்டை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கமே வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு பிரெட் ஆயிலில் ஃப்ரை பண்ணல அண்ட் ஒயிட் சுகரும் சேர்க்கல. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க, டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்போது. பிரெட்டை திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு 3 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். பிரெட்டு வந்து ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பிரெட்டோடைய கலர் ரெண்டு பக்கமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கணும். அதே போல் பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிரெட் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பேன்லேருந்து பிரெட்டை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற பிரெட்டையுமே வந்துட்டு இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையுமே ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் நான் காமிக்கிற பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ வெள்ளை தண்ணியை கண்டிப்பாக வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைசஸ், அதை வந்து இந்த வெள்ளை தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் சேர்த்ததுமே அந்த வெள்ளை தண்ணியை அந்த பிரெட் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸை வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பிரெட் அல்வா பர்ஃபெக்டாக வரும் அண்ட் டேஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். கரண்டியால் பிரெட்டை வந்துட்டு நல்லா அழுத்தி விடும்போது இந்த மாதிரி ஒரு அல்வா டெக்ஸ்சருக்கு வரும். இதை இன்னுமே வந்து நல்ல ஒரு அல்வா டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 minutes இந்த மாதிரி அல்வா டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 5 ஏலக்காவுடைய சீட்ஸை மட்டும் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க.
பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். பாலை வந்து அல்வா கூட சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிரெட் அல்வா செய்யும் போது ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹல்வா கூட நம்ம சேர்த்துக்கிட்ட பால் ஹல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த ஹல்வாவுடைய டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ நல்லா தலை தலைன்னு இருக்குது அப்படின்னு. ஹல்வாவை நான் மிக்ஸ் பண்ணி வர்றேன் பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஹல்வாவுக்கு. அதே போல் கரண்டியில் எடுத்து நம்ம அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா வழ வழன்னு வழிக்கிட்டு வருது பாருங்கள். ஹல்வாவை பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங் ஆகுது இல்லை, இந்த மாதிரி இருக்கணும் ஹல்வா அப்படின்னா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான பிரெட் அல்வா. வாயில் வச்சதுமே வயக்கிட்ட போகிற அளவுக்கு நல்லா தலை தலைன்னு வழவழன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வைஸுமே பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஹல்வாவை சாப்பிடும்போது எனக்கு தோணுன டைலாக்கு, ஹல்வாவை வாயில் வச்சா மட்டும் போதும் தானாகவே தொண்டைக்குள்ளே வழக்கிட்டு போயிடும் அப்படின்ற போல் வழவழன்னு இருந்தது இந்த ஹல்வா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இருந்துச்சுல, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு காமிச்சிருந்தேன். இன்னும் ஹெல்த்தியான பிரெட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு, அந்த ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.